எந்த இடத்தை அடையாளப்படுத்தினீங்களோ, எங்கே போய் போர்டு வச்சிங்களோ, எங்கே போய் செங்கல் வச்சிங்களோ, அது என்னாச்சு? மோடி அடிக்கல் நாட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு? மோடி தான் திருப்பி திறக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எப்போ? கெட்டவே இல்லையா, எங்கேருந்து திறப்பாரு? அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தது ஒரு எய்ம்ஸ் தான், அதுவே இம்பூட்டு பஞ்சாயத்தாக இருக்குது. படித்த தலைவர் தானே ஐபிஎஸ் அண்ணாமலை, அவரை தலைவராக கொண்டிருக்கிற பிஜேபி ஏன் இப்படி போட்டது? இதை போட்டது யார்? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இப்படிப்பட்ட அமைப்புன்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? ஏதாவது ஒன்று வேணும்ல. வெளிநாட்டுல இருந்து பணம் வருது. வெளிநாட்டுல இருந்து பணம் ஆர்எஸ்எஸ்க்கு தான் வருது, பிஎச்பிக்கு தான் வருது, கோடான கோடி ரூபாய் வருது. அந்த பணத்தை எல்லாம் வச்சு இந்தியாவில் என்ன பண்றீங்க? கையில வாள் வச்சுட்டு கத்தி வச்சுட்டு அணிவகுப்பு நடத்துறாங்க, ஊர்வலம் நடத்துறாங்க. ஒரு வேற ஒரு அமைப்பு நடத்திட முடியுமா? அவங்க குண்டு வச்சாலும் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாலும் ஜாமீனில் வெளிவந்து நாடாளுமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்றத்தில் போய் நின்று கோட்சே தேசபக்தர்னு சொல்லலாம், சொல்ல முடியும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வேற ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டு எம்பி ஆக முடியுமா? என்ன நடக்குது இங்கே நாட்டில்? தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா என்ன எங்கே ஓடோடி போகல, ராத்திரி 3 மணிக்கு போகல, பூட்ஸ் காலோடி போகல? தேசப்பிதா காந்தியடிகளுடைய படத்தை சுட்டு காட்டுறாங்க, அவன் ஆஃபீஸுக்கு என்னையே போச்சா? அப்ப இந்த எண்ணெயை யாருக்கானது? நாட்டுக்கானதா, ஆர்எஸ்எஸ்க்கானதா? ஆர்எஸ்எஸ் தான் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்காரு, வேற யாரும் திமுக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? சீக்கா மேடையில பேசின கருத்துக்கு பதில் எந்த மேடையில கொடுக்குறாருன்னா திமுக மேடையில கொடுக்குறாரு. நீதிமன்றத்துக்கு வா பாத்துக்கு போகிறாரு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளு ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக தலைவர் ஜேபி நட்டா சிவகங்கையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கான தங்களுடைய பணிகளை தொடங்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து அமித்ஷா வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பல விஷயங்களை நட்டா பேசினார், குறிப்பாக திமுக குறித்து பேசினார், திமுக கூட்டணிகள் கட்சிகள் குறித்து, காங்கிரஸ் குறித்தெல்லாம் பேசினார். எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டத்தை? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து ஒரு களத்தை அமைச்சிடணும்னு போராடுது, அதுக்காக பல செயல் திட்டங்களை வகுத்து களத்துக்கு போகிறாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே ஒரு காமெடியாக முடிஞ்சிருது, அது தொடர்ந்து அப்படி தான் நடக்குது. இந்த நட்டா கூட்டமும் கூட அவர் பேசிய பேச்சு, எய்ம்ஸ் குறித்து அவர் பேசிய பேச்சு தான் கடைசியில் பெரிய விவாதமாக இருக்குது. அதை வச்சுட்டு அவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் படித்தவர்களாக இருந்திருந்தால் இப்படிலாம் வந்து நான் பேசியதை திரித்து போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கார். இப்போ அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர், அவர் படித்தவர் தானே, அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கார். அவர் தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் சும்மா ஏதோ யாரோ ஒரு அட்மின் 2 வார்த்தையை போட்டார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நல்ல தெளிவாக கார்டெல்லாம் டிசைன் பண்ணி அதில் வந்து எய்ம்ஸு ஃபோட்டோ வச்சு, நட்டா ஃபோட்டோ வச்சு, பிஜேபி தமிழ்நாடுன்னு போட்டு கீழே அண்ணாமலை மோடி நட்டா ஃபோட்டோலாம் வச்சு, தாமரை படம் வச்சு நல்ல தெளிவாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 95% முடிந்துள்ளன. அந்த ட்வீட் எடுத்துட்டாங்க. அப்புறம் அப்போ இந்த திரிபுவாதத்தை செய்தது யார்? இந்த புரட்டை செய்தது யார்? நீங்கள் நாங்கள் மேடையில் இல்லை, நட்டா மேடையில் நாங்கள் இல்லை, நாங்கள் புரட்டு செய்கிறோம், இதை திரித்து வெளியிட்டுட்டோம், சு வெங்கடேசன் வந்து திரித்து பேசுகிறாரு, மாணிக் தாக்கூர் எம்பி வந்து திரித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தானே பதாகை எடுத்துட்டு போனாங்க. மேடையில் இல்லைங்க, நட்டா மேடையில் இல்லை, நட்டா கூட்டத்தில் அவங்க இல்லை. நட்டா பேசிய போதே மேடையில் இருந்தவர்கள் இவர்கள், பிஜேபி மேடை, பிஜேபி தலைவர் பேசுகிறாரு, பிஜேபி தலைவர் இதைத்தான் பேசினார்னு பிஜேபியினுடைய அஃபிஷியல் சோசியல் மீடியாவில் பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வ கார்டு டிசைன் பண்ணி போட்டு அதுக்கு மேலே வேற எழுதியும் வச்சுருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 95% முடிந்துள்ளன. இப்போ படித்த தலைவர் தானே ஐபிஎஸ் அண்ணாமலை, அவரை தலைவராக கொண்டிருக்கிற பிஜேபி ஏன் இப்படி போட்டது? இதை போட்டது யார்? இல்லை அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும், அவங்க தான் இது விளக்கம் கொடுக்கணும். அப்போ அவர் பேசியதை அவரே அவங்களே அப்படி தானே புரிஞ்சிருந்திருக்காங்க. மற்றவங்க புரிஞ்சிருக்கிறது ரெண்டாவது, வெளியே உள்ளவங்க அந்த கூட்டத்தில் இல்லாதவங்க எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டது வேறு, அதை விட்டுருங்க. நீங்கள் கூட்டத்தை நடத்தியவர்கள்
மேடையில் இருந்தவர்கள் பேச்சை நேரடியாக கேட்டவர்கள் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள். இந்த பில்டிங் கட்டுவதற்கான பணிகள் இத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு. அப்போ ஏன் பிஜேபி அப்படி போட்டுச்சு? அப்படி தானே போடணும். கட்டுமான பணிகள் 95% முடிஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டது பிஜேபி, அதனால் விவாதமாச்சு. சரி, நீங்கள் ஆயத்த பணிகளே 95% முடியட்டும், இந்த ஒரு எய்ம்ஸுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தீங்களா? இது எப்போ கொடுக்கப்பட்ட அனுமதி? இது எப்போ வந்த அறிவிப்பு? கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆச்சு. 2015 இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது போல் அறிவிக்கப்பட்ட மற்ற எய்ம்ஸ்லாம் முடிஞ்சு திறந்துருச்சுல, அதெல்லாம் கட்டப்பட்டுருச்சுல. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தது ஒரு எய்ம்ஸ் தான், அதுவே இம்பூட்டு பஞ்சாயத்தாக இருக்குது. அப்போ அந்த அது குறித்த விவாதம் வர மாணவர்கள் சேர்க்கை நடக்குது, எய்ம்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள், வேற ஒரு காலேஜில் வச்சு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இது என்னாச்சு? இது நீங்கள் எங்கே இடத்தை தேர்வு செய்தீர்களோ, எந்த இடத்த அடையாளப்படுத்தினீங்களோ, எங்கே போய் போர்டு வச்சிங்களோ, எங்கே போய் செங்கல் வச்சிங்களோ, அது என்னாச்சு? மோடி அடிக்கல் நாட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு? அது இவங்க ஆட்சி முடிஞ்சு அடுத்த தேர்தல் வரப்போகுது, இன்னும் ஓராண்டில் மோடி தான் திருப்பி திறக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எப்போ? கெட்டவே இல்லையா? எங்கேருந்து திறப்பார்? நீங்கள் கெட்டவே இல்லையா? இதே மதுரையில் இதே அரசு வந்து இன்றைக்கி வந்து ஜனவரியில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வச்சார் கலைஞர் நூலகம் கட்டுமான பணி, எப்படி இருக்குது? அது 95% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி எழுந்து நிற்குது. 8 மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான நவீன கட்டமைப்புடன் ஒரு கட்டுமானத்தை கட்ட முடியும் அதே மதுரையில்ங்கிறத இந்த அரசு நிரூபிச்சிருக்குதுல. ஒருவேளை அவர் அந்த வழியாக கிராஸ் பண்ணியிருப்பார் போல. நட்டா மதுரையில் வந்து கூட்டத்துக்கு போகும்போது, சிவகங்கை கூட்டத்துக்கு போகும்போது மதுரை கலைஞர் நூலகத்தை கிராஸ் பண்ணி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இதுதான் எய்ம்ஸ் போல நினச்சிட்டு போய் பேசிட்டாரா என்னன்னு தெரில. 95% முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து கெட்ட முடியும்னா முடியும். ஒரு அரசாங்கத்திற்கு மனம் இருந்தால், ஒரு அரசாங்கம் வந்து செய்யணும்னு உண்மையிலே நினைத்திருந்தால் செய்யும். உங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் உங்கள் நோக்கம். அதனால் நீங்கள் எப்படி செய்வீங்க? அதனால் விமர்சனங்கள் வருது. அதனால் மாணிக் தாக்கூர் போகிறாரு, சிவகணேசன் போகிறாரு, தொடர்ந்து அவங்க இந்த பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ நட்டா பேசுனதை வச்சுலாம் அவங்க போகல. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மாணிக் தாக்கூர் அங்கே போயிருக்கிறார், போய் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறார். சிவகணேசன் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில், தொடர்ச்சியாக இது குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி பேசாமல் இருக்கோம்? எல்லா கட்சியும் பேசிட்டு கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கிறோம். எடப்பாடி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த கேள்வி நம்ம கேட்டுட்டு தானே இருந்தோம். ஏதோ இன்றைக்கி நம்ம வந்து கேட்குறோன்னு அப்படி நினைக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த கேள்வி வைக்கிறோம். அதுக்கு அவங்க தான் உருப்படியான பதில் சொல்லணும். அவங்க வந்து அவங்களா தலையை விட்டு அவங்களா மாட்டிக்கிட்டு இருக்கும்போது விமர்சனத்தை பற்றி அதை வந்து திருப்பிவாதம்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அவங்க வெளியிட்ட கருத்தே இதுதான். ஹெச்ரா சொல்கிறாரு, இந்த சிவகங்கை கூட்டம் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆரம்ப புள்ளி. ஆர்எஸ்ஆ பேச்செல்லாம் விவாதமாக இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கங்கே பெட்ரோல் வெடிகுண்டு வெடிக்குது. அதாவது பெட்ரோல் வெடிகுண்டு வந்து இதுக்கு முன்னாடி பாஜகக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க வீட்டிலலாம் வெடிக்கும் நிறைய. கார்லாம் வந்து எரியும் பற்றி. கடைசியில் போய் ரொம்ப ட்ராக் பண்ணி போகும்போது அவங்க வீட்டில் அவங்களே வச்ச குண்டு, அவங்க காரை அவங்களே எரித்த கதையெல்லாம் நிறைய இருக்குது. என்ன, இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்து முன்னணி தலைவர்களுக்கெல்லாம், ஆபத்து, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு கடந்த ஆட்சியில் எல்லாருக்கும், யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் ஒரு செக்யூரிட்டி போட்டு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது அப்போ ஏன் நம்ம கேட்கக்கூடாது? அப்போ நம்ம எப்படி கேட்குறது? நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியே அதற்காகவே நிறைய பேர் அப்படிப்பட்ட செயல்களை செய்தாருங்கிறது விசாரணையில் தெரிய வந்து கைதெல்லாம் செய்யப்பட்டார்கள். அதனால் இவங்க வீட்டில் நடக்கிற இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் வந்து அதுக்கு விசாரிக்கணும், அதை உரிய முறையில் விசாரிக்கணும். உண்மையிலே அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அரசியல் ரீதியாக வந்து கருத்து ரீதியாகத்தான் எதிர்கொள்ளணும். அரசியலே அரசியலாக செய்யணும். தாக்குதல் நடத்துவது அது வந்து இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல். உண்மையிலே அவர்கள் மீது யாராவது தாக்குதல் நடத்தியிருந்தால் அவர்கள் கைது செய்யப்படணும். ஆனால் அந்த தாக்குதல் உண்மைதானாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி, அதை விசாரிக்கணும். இல்லை, ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு ஒரு 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 பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து பாஜக வச்சுருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க கோவை குண்டு வெடிப்பு தொடர்பாக. இப்போ மீண்டும் கோவையில் சில இடங்களில் பெட்ரோல் குண்டு வெடிப்பு, கோவை பாஜக அலுவலகத்தில் குண்டு வெடிப்புன்றது தான் இந்த சம்பவம் தொடங்குது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கே வந்து பல இடங்களில் ரைடு அப்படி நடக்குது. இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது பாஜக தனக்கான விஷயத்தை சரியாக செய்துன்னு சொல்லலாமா? இல்லை, கோவை வந்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு களமாகத்தான் மாற்ற நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை மாற்ற நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அது எடுபடலை. கோவை மக்கள் ஏற்கனவே பெரிய விலை கொடுத்துருக்கிறார்கள், மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும்.
பாஜகவினுடைய இந்த வகுப்புவாத அரசியலை அனுமதிச்சு அது எங்கே போய் முடியும், எவ்வளோ பெரிய இழப்பை சந்திப்போம், எவ்வளோ பெரிய சிக்கலுக்கு போவோம், எவ்வளோ பின்னாடி போவோம் அப்படிங்கிறத கோவை மக்கள், கொங்கு மக்கள் புரிந்து செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அரசியலுக்கு இடம் கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய சிக்கலில் போய் முடியும், அது வகுப்பு மோதலில் போய் முடியும், சமூகங்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக போய் முடியும், நல்லிணக்கம் கெடும். இப்போ நல்லிணக்கம் கெடுக்கும்போது கோயம்புத்தூர் போன்ற தொழிலை நம்பி இருக்கக்கூடிய நகரம், அதெல்லாம் தொழில் வளர்ச்சியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நகரம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழிலில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நகரம். இப்போ தொழில் சீராக நடக்கணும்னா மற்ற பகுதிகளை விட அமைதி இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான், மற்ற பகுதிகளை விட நல்லிணக்க தலைக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான். ஏன்னா அது அங்கே தொழில் இருக்குது. இப்போ தொழில் வந்து நல்லிணக்கம் கெட்டு போனால் எப்படி நடக்குதும்? அன்னைக்கு வந்து அந்த 97-98 அந்த கலவரம், அது தொடர்ந்து குண்டு வெடிப்பு, இதை ஒட்டி ஒரு 50 ஆண்டுகள் கோயம்புத்தூர் பின்னோக்கி போயிருச்சுன்னாங்க. அந்த அவ்வளோ இழப்பு, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். அப்போது கோயம்புத்தூரை வந்து பின்னாடி கொண்டு போகிற வேலையை பாஜகவினுடைய அந்த வகுப்புவாத அரசியல் செய்யுது. நாம் முன்னோக்கி நகர்த்துறதுக்கான அரசியல் என்ன அரசியல்? அது சமூக நீதி அரசியல், அது நல்லிணக்க அரசியல். அந்த அரசியலை அங்கே நம்ம செய்கிறோம். அதுக்கு அந்த மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ பாஜக கோயம்புத்தூரை நம்பி தான் இருக்குது. ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக ஒரே ஒரு உறுப்பினரை கூட மாமன்றத்துக்கு அனுப்பவில்லை, தெளிவாக இருந்தாங்க. அந்த தெளிவோடு வரக்கூடிய தேர்தலையும் அவங்க முடிவெடுப்பாங்க, முடிவெடுக்கணும். கோவைக்கு அது தேவையாக இருக்குது அந்த அரசியல். இல்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவங்க மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அந்த அமைப்பின் மீது பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க, பல அரசியல் கொலைகள் நிகழ்த்துறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரவாத தாக்குதலே இல்லைன்னு சொல்கிறதும் அவங்க தான். பயங்கரவாதிகள்லாம் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க அவங்களாவே அப்படின்னு சொல்கிறதும் அவங்க தான். பயங்கரவாதிகள் இருந்தாலும் அவங்கள நாங்கள் சிறை பிடிச்சிட்டோம், கைது செய்து விட்டோம், இப்போ தாக்குதல்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் அவங்க தான். புல்வாமா தாக்குதல் ஒன்று நடந்துச்சு, அதுக்கு கூட பாகிஸ்தான் காரணம்னு சொல்லி இவங்க திருப்பி பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் துல்லிய தாக்குதல் நடத்தி அதுக்கு பதிலடி கொடுத்துட்டோம்னு சொல்கிறதும் இவங்க தான். அப்புறம் எங்கிருந்து பயங்கரவாதிகள் வந்தாங்க? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அமைப்பு, எஸ்டிபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி. அவங்க வெளிப்படையாக மக்கள் இயக்கமாக இயங்குகிறார்கள். எல்லாரையும் மாதிரி கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லாரையும் மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா போராட்டத்தை தூண்டி விடுறாங்க. இந்த போராட்டத்தை தூண்டுறதில் ஒன்றும் தப்பு இல்லையே, போராட்டம் வேணும் தானே? என்ன போராட்டத்தை தூண்டினாங்க? சிஏஏ எதிர்ப்பு போராட்டம். சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நாடு முழுவதும் பல அமைப்புகள் முன்னின்று நடத்தியிருக்கோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமே நடத்தினாங்க, இந்தியா முழுவதும் பல ஜனநாயக அமைப்புகள் வீதியில் இறங்கி போராடிருக்காங்க. மக்களே இறங்கி போராடினாங்க, அந்தந்த பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாகி போராடினாங்க. இல்லை, அப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு, இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை காட்டி இவர்களுடைய வாக்கு அரசியலுக்கான அந்த ஒருங்கிணைப்பை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு எதிரி வேணும், ஒரு எதிரியை காட்டுறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கான சான்று வேணும்ல. நீங்கள் இது இன்றைக்கியா சொல்லிகிட்ருக்காங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இப்படிப்பட்ட அமைப்புன்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்த நாளிலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 7-8 வருஷமாகவே இவங்க இந்த கருத்தை சொல்லிகிட்ருக்காங்க. அப்பப்போ திடீர்னு ஒரு ரைடை போடுவாங்க, திடீர்னு ஒரு சோதனை நடத்துவாங்க, ஒரு செய்தியை பரப்புவாங்க, அத்தோடு அது போயிடும். நீங்கள் அவங்க பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டார்கள்னா எந்த தாக்குதல்னு சொல்லுங்கள். கவர்னரே சொல்கிறாரு, அதுதான் எங்கேன்னு சொல்லுங்கள். உங்கள் கையில் தான் புலனாய்வு அமைப்புகள் இருக்குது, உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ உங்கள் ஆட்சியில் வந்து இப்படி ஒரு அமைப்பு, இந்தியா முழுவதும் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பயங்கரவாத செயலில் செய்து ஈடுபட்டிருக்குன்னா எங்கே சொல்லு, எந்த தாக்குதல் சொல்லுங்கள், எந்த தாக்குதல்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு போய் இவங்க ரைடு நடத்தியிருந்தால் ஓ ஏதோ இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வரலாம். இவங்க 7-8 வருஷமாகவே இதே அமைப்பின் மீது இதே கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கருத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, ரெய்டை மட்டும் நடத்துகிறாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தின ரெய்டில் உங்களுக்கு என்ன கிடச்சிது அது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல. அவங்களில் எந்த பயங்கரவாத அமைப்போடு அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்புன்னு யார் கைது செய்யப்பட்டாங்க, எதை நிரூபிச்சிங்க கோர்ட்டில், ஏதாவது ஒன்று வேணும்லாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, வெளிநாட்டிலேருந்து பணம் ஆர்எஸ்எஸ்க்கு தான் வருது, விஹெச்பிக்கு தான் வருது, கோடான கோடி ரூபாய் வருது. எல்லாத்தையும் கேட்போமா? வெளிநாட்டிலேருந்து எந்த அமைப்புக்கு பணம் வரல? இந்துத்துவ அமைப்புகளுக்கு பணம் வருதா இல்லையா? அதை குறித்து தெளிவான ஒரு விசாரணைக்கு வாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பற்றி ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? அந்த பணத்தையெல்லாம் வச்சு இந்தியாவில் என்ன பண்ணுறீங்க? இந்தியாவில் இன்றைக்கி வந்து உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யார்? யாருடைய கைகள் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்குது? முஸ்லீம் அமைப்புகளின் கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்குது, இடதுசாரி அமைப்புகளின் கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்குது, கிறிஸ்தவ அமைப்புகளின் கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்குது,
இந்துத்துவ அமைப்புகளின் கைகள் தான் அவிழ்த்து விடப்பட்டிருக்குது. கட்டற்ற அதிகாரத்தோடு திரிகிறார்கள். அவங்க ஆயுதம் வச்சுட்டு அணிவகுப்பு போகலாம், கையில் தடி வச்சுட்டு அணிவகுப்பு போகலாம், கையில் வாள் வச்சுட்டு கத்தி வச்சுட்டு அணிவகுப்பு நடத்துகிறாங்க, ஊர்வலம் நடத்துகிறாங்க. ஒரு வேற ஒரு அமைப்பு நடத்திட முடியுமா? அப்போ கைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்குது. யாருடைய கைகள் இங்கே? அவங்க வந்து கும்பல் வன்முறை நிகழ்த்தலாம், அவங்க மேலே எந்த சட்டமும் பாயாது. கும்பல் வன்முறை வந்து வேற ஒருத்தர் நிகழ்த்திட முடியுமா? நிகழ்த்தி தப்பிச்சிட முடியுமா? அவங்க போய் ஒரு மசூதியை இடிக்கலாம் பகிரங்கமாகவே, ஒரு இன்னொரு வழிபாட்டு தளத்தை போய் இன்னொரு குரூப் போய் இடிச்சிட முடியுமா? இடிச்சு தப்பிட முடியுமா? தண்டனை கிடைக்காமல் இருந்துட முடியுமா? அவங்க போய் குண்டு வைக்கலாம் மாலைகானில், அஜ்மீரில், சம்ஜோதா எக்ஸ்பிரஸில், எங்கே வேணாலும் குண்டு வைக்கலாம். வேற ஒரு தரப்பு போய் குண்டு வச்சுட்டு தப்பிட முடியுமா? அவங்க குண்டு வச்சாலும் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாலும் ஜாமீனில் வெளிவந்து நாடாளுமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்றத்தில் போய் நின்று கோட்சேவ தேசபக்தர்னு சொல்லலாம், சொல்ல முடியும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வேற ஒரு அமைப்பை இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுட்டு எம்பி ஆக முடியுமா? என்ன நடக்குது இங்கே நாட்டில்? அப்போ எந்த வன்முறை இங்கே வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது? யாருடைய கைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது? அப்போ இந்துத்துவ அமைப்புகளுக்கு பணம் வருதுன்னா அந்த பணத்தினுடைய தொடர்ச்சி தான் இது போன்ற செயல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் அந்த பணம் வர்றதுனால தான் இந்த செயலெலாம் நடக்குதுன்னு அவங்களெல்லாம் இப்போ ரெய்டு பண்ணணும். எந்த ஆஃபீஸில் என்ன ரெய்டு பண்ணியிருக்கு? நான் சொல்கிறேன், இவ்வளோ வன்முறைகள் நடந்திருக்குது. தேசப்பிதா காந்தியடிகளுடைய படத்தை சுட்டு காட்டுறாங்க, அவன் ஆஃபீஸுக்கு என்ன போச்சா? அது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா? சாதுக்கள்லாம் கூடி இதுதான் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணுறான், ஒரு டிராஃப்ட் அறிவிக்கிறான். டெல்லி தலைநகர் இல்லை, வாரணாசி தான் தலைநகர்னு சொல்கிறான். இது தேச பாதுகாப்புக்கு தேச ஒற்றுமைக்கு கேடானது இல்லையா? கான்ஸ்டியூஷன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தையே ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறான், எவனோ ஒருத்தவங்க பத்து பேர் கூடி சேலஞ்ச் பண்ணுறான். அவன் 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 ஆஃபீஸுக்கு ரெய்டு போனீங்களா? இதை இன்னொரு அமைப்பு செய்ய முடியுமா? இதே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இடத்துல ஒன்று கூடி, ஹைதராபாத்தில் ஒன்று கூடி, இனி ஹைதராபாத் தான் தலைநகர், இனி ஷரியத்து தான் இந்தியாவினுடைய சட்டம், நாங்கள் வெளியிடுறோம்னு வெளியிட்டால் என்ன நடந்திருக்குங்க? இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கும்ல? அப்படி சொல்ல முடியாதுல்ல? சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு கேட்குறேன். சொல்கிறானே, சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தால் இருக்கிறாங்களே, எத்தனை நாள் ஆச்சு சொல்லி, எத்தனை மாதம் ஆச்சு சொல்லி, யார் மீதாவது விசாரணை உண்டா? அது என்ன டிராஃப்ட்னாவது போய் கைப்பற்றினாங்களா அரசாங்கம்? இப்படி ஒரு டிராஃப்டை எப்படி வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது பிடிச்சிட்டு போய் விசாரிச்சாங்களா? என்னையே போச்சா? தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே என்னையே? தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா என்ன எங்கே ஓடோடி போகல, ராத்திரி 3 மணிக்கு போகல, பூட்ஸ் காலோடி போகல, வழிபாட்டு தலம்னாலும் உள்ளே போகல, அந்த சாதுக்கள் இந்த இடத்துக்கு போச்சா? இது இந்த எண்ணெயே. அப்போ இந்த எண்ணெயே யாருக்கானது? நாட்டுக்கானதா, ஆர்எஸ்எஸ்க்கானதா? இந்த எண்ணெயே யாருக்கானது? தேசத்தை பாதுகாப்பாவா, ஆர்எஸ்எஸ்ஸை பாதுகாக்கவா? இந்த யூஏபிஏ சட்டம் யாருக்கானது? அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுது, அப்பட்டமா தெரியுத. உண்மையிலேயே நீங்க தேசத்துக்கு பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டிருக்கிற அமைப்பு தான் அப்படின்னா தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சக்திகளால் தான். அவங்க கோட்சேவை கொண்டாடுறாங்க, அவங்க வந்து குண்டுவெடிப்பில் ஈடுபடுறாங்க, அவங்க வந்து கும்பல் வன்முறை நிகழ்த்துறாங்க, வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாங்க, இன்னொரு மதத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. சொந்த மதத்தின் மீதான கேள்வி அல்ல அது, இன்னொரு மதத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது எவ்வளோ பெரிய கேடா முடியும்? அவன் மதத்துக்குள்ள இருந்து அவன் கேள்வி கேட்கிறான், எல்லா மதத்திலையும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படி இன்னைக்கு ஆராசா கேட்கிறாரு. அவர் இந்து பிறப்பால் இருந்து கேள்வி கேட்கிறாரு. நுபுர் சர்மா எப்படி கேள்வி கேட்கலாம் இஸ்லாத்தை பத்தி? அப்போ இப்படிப்பட்ட சக்திகளை வளர்த்து விடுறாங்க. பூரா பிஜேபி எம்எல்ஏயும் எம்பிக்களும் இந்த மாதிரி பேசி ஒவ்வொரு இடமும் பிரச்சனையாவது. அப்போ இதெல்லாம் அச்சுறுத்தல் இல்லையா? இப்படி யாரு இஸ்லாமிய தலைவர்கள் யாரு இங்க பேசினா இந்து மதத்தை பற்றி? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைவர் அப்படி யாரும் பேசியிருக்காங்களா? எஸ்டிபி தலைவர்கள் அப்படி யாரும் பேசியிருக்காங்களா? அப்போ அவங்க ஒரு அணிவகுப்பு போகணுங்கிறாங்க. நீங்கள் ஆயுதத்தோடு அணிவகுப்பு நடக்குது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு, அவங்க வந்து ஆயுதம்லாம் இல்லை, சுதந்திர தின அன்னைக்கு தேச பாதுகாப்பு ஊர்வலம் போகணுங்கிறாங்க. சுதந்திரத்திற்காக, இந்திய விடுதலைக்காக மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஒரு சமூகம் அந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லுது, அதுக்கு தடை போடுறீங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க. நீங்கள் சட்டம்னா எல்லாருக்கும் சட்டம் தானே? அப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தவறு செய்தார்கள் என்றால் என்ன தவறு செய்தார்கள்னு சொல்லுங்கள். குற்றம் அளித்தார்கள்னா என்ன குற்றம்னு சொல்லுங்கள். சும்மையா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. அப்போ இது இந்த கேள்வி தான் வரும். அப்போ இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து ஒரு முத்திரை, வன்முறை முத்திரை, தீவிரவாத முத்திரை, அந்த முத்திரையை குத்தி வெகு மக்களின் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்த. பிரிவினைவாதிகள்ன்றது தானே அவங்க? அதான் என்ன பிரிவினைவாதம்னு சொல்லுங்க. கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கும்போது இதுதான் கான்ஸ்டியூஷன்னு ஒரு மதசார்பு உள்ள கான்ஸ்டியூஷனை வெளியிடுவது தான் பிரிவினைவாதம். அப்படிப்பட்ட செயலை இவங்க செஞ்சுருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட செயலை செய்திருக்குது யார்? அப்போ செய்பவர்களை கட்டவிழ்த்து விட்டு அவங்கள செய்ய விட்டுருக்கீங்க.
செய்யாதவர்களை வந்து போய் பிடிக்கிறீங்க, இது என்ன நியாயம் இது? அதனால தான் எங்கள் தலைவர் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காரு, இது வந்து இது அநாகரிகமான அராஜக நடவடிக்கை, இது ஜனநாயக விரோத நடவடிக்கை, இதை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு நாங்கள் அன்னைக்கு கண்டிச்சிருக்கோம். ஆராசா பற்றி சொன்னீங்க, ஆராசா பேசினார், ஆராசா தான் திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்காரு, வேறு யாரும் திமுகவில் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? கலைஞர் பேசினார், கலைஞர் தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தார். அந்த தலைவர் பேசும்போதே திமுகவில் யாரும் அவருக்கு சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு யாரும் பேசிக்கிட்டு இருக்கல. பிடிஆர் பேசுகிறாரு, பிடிஆர் தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. பிடிஆர் பேசுகிற ஒரு விஷயத்தை வந்து உடனே எல்லாரும் களத்தில் வந்து ஓதி ஓடி வந்து குதித்து நானும் பேசுகிறேன்ட்டு யாரும் பேசி நம்ம பார்க்கல. வேறு எந்த அமைச்சர்களாவது அவர் பேசுகிற பேச்சை பேசுகிறாங்களா? இல்லை, திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவரை வந்து இந்துத்துவவாதிகள் பாஜகவினர் வந்து மேடை போட்டு அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்க. திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, கைது செய்திருக்குது, அந்த மாதிரி பேசியவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆராசா அவர்கள் ஒரு கருத்தில் ஆழம் உள்ளவர், அவர் ஒரு கருத்தை வைக்கிறார், அதே ஆழத்தோடு எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவங்க போய் வேற எதையாவது சொல்லி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் கொண்டு விடும். பாஜக அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் எதிர்பார்க்குது. இவங்க யாராவது வாய் விடுவாங்களா? அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு திரும்பிவாத அரசியலை செய்யலாமா, மக்களை வகுப்புவாத அணி திரட்டல் நடத்தலாமா, யார் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்குது. அப்போ யார் போய் சிக்குவாங்க? சிக்க மாட்டாங்க. அப்போது அந்த அமைதி என்பதும் அந்த நிதானம் என்பதும் முக்கியமானது, அது சரி. ஆராசா பேசுவது அவர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு சித்தாந்தத்தால். எங்கள் தலைவர் பேசினார், எங்கள் தலைவர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார், அதனால் அந்த இழிவை நோக்கிய கோபம் அவர் மேலே, அந்த சித்தாந்தத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கு. கேள்வி கேட்குறாங்க, திமுக ராஜா தான் பேசியிருக்காரு, அந்த பார்வை ராஜா பேசல, அந்த பார்வை இல்லை. ஆராசா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அதனால அவரை வந்து தனிமைப்படுத்துறாங்க. யார் தனிமைப்படுத்துறாங்க? திமுக. அவர் எந்த மேடையில் பேசினார் முதல்ல? பெரியார் மேடையில் பேசினார். அது எந்த மேடை? அது ஆசிரியர் வீரமணி திராவிடர் கழக மேடை. திராவிடர் கழக மேடை. திராவிடர் கழக மேடையில் பேசின கருத்து குறித்து சர்ச்சையை பாஜக கிளப்புது. அதுக்கு பதில் எந்த மேடையில் பேசினார்? திமுக மேடையில். அப்புறம் திக மேடையில் பேசின கருத்துக்கு பதில் எந்த மேடையில் கொடுக்குறாருன்னா திமுக மேடையில் கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? பேசுனது திக மேடையில், திக மேடையில் காலங்காலமாக அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடையில் போய் ஒரு திமுகக்காரர் பேசிட்டார், அதுக்கு பதில் திக மேடையிலையா கொடுத்தாரு? இல்லை, திமுக மேடையில். திமுக மேடையில் கொடுக்குறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு, வான்னு கூப்பிடுறாரு, நீதிமன்றத்துக்குவா பார்த்துக்கு போகிறாரு. இது எப்படி ஒரு கட்சி கைவிட்டதாக நீங்கள் எடுத்துக்குவீங்க? இதை அப்படி தானே பார்க்குறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம், பார்க்குறவங்களுக்கு புரிதல் இல்லை. இது பிஜேபிக்கு புரியும், இது இதனுடைய வீரியம் பிஜேபிக்கு புரியும். துறைமுகம் காஜா பேசலை, டிஎம்கேலேருந்து காஜா பேசுனா இன்னொரு மதத்தை நோக்கி அவர் பேசுகிறது எப்படி, திமுக காரர் இப்படி செய்யலாமான்னு கேட்கலாம். ஷானவாஸ் பேசலை, தலைவர் திருமாவளவன் பேசுகிறார். இப்போ நான் இன்னொரு மதத்தில் இருந்து கொண்டு இன்னொரு மதத்தை கேள்வி கேட்குறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நாங்களாம் போயிட்டோம், இன்னொரு மார்க்கத்துக்கு போயாச்சு, அதில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களும் போக வேண்டியதுன்னு அதுதான். நீங்கள் அவங்க போக அந்த மதத்தில் இருக்கிறாங்க, இன்னும் அவங்கள இந்துவாக தான் கருதப்படுறாங்க. அதை நோக்கி அவங்க கேள்வி கேட்குறாங்க. பெரியார் கேட்ட மாதிரி, அம்பேத்கர் கேட்ட மாதிரி, இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் இந்த கேள்வி வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பதிலே தடுமாற்றமாக இருக்குல்ல, அது ஒரு காலத்தில் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு காலத்தில் இழிவுபடுத்தினது சரியா? ஒரு காலத்தில் இழிவுபடுத்தினது அப்படி போயிடுமா? சரி, அந்த இழிவை போக்க நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? அந்த இழிவிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு தானே இப்போ திராவிட இயக்கம் மாதிரியான சமூக இயக்கங்கள் உருவாச்சு. அப்போ அந்த இயக்கத்தினுடைய தேவையை நீங்கள் சரின்னு சொல்வீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அந்த போராட்டம் சரின்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு காலத்தில் இருந்தது என்று நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டீங்கனாலே அப்போ அந்த இழிவை போக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ முருகன் முதல்ல இங்கே வந்து சேருங்க, தமிழிசை இங்கே வந்து சேருங்க, அண்ணாமலை இங்கே வந்து சேருங்க, திராவிட இயக்கத்துக்கு வந்து சேருங்க, சமூக நீதி இயக்கத்தை நோக்கி வாங்க, விடுதலை சிறுத்தை நோக்கி வாங்க. ஆனால் இதை இந்த விஷயத்தை இந்தியா முழுக்க பேச வச்சுருக்காங்களே பிஜேபி, அவங்களுக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும்? இந்த அரசியல் தான் தெரியும். மக்களை வகுப்புவாத அணி திரட்டல் செய்வது, இல்லாத ஒன்றை திரிச்சு கூறுறது, பேசினதை வந்து வெட்டி பரப்புறது, இது போன்ற அற்பத்தன அரசியல் ஒன்று தான் அவங்க கையில் இருக்கிற ஒரே ஆயுதம். அதை தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து இடது கையால் புறந்தள்ளி விடுவார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இதில் தெளிவு உண்டு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று நடக்குது,
71 ஷோ வந்து இது மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யலையா? திமுக வரலாற்று வெற்றி அப்போ தான் பெற்றாங்க. கடந்த தேர்தல் என்னங்க நடந்துச்சு? எங்கள் தலைவர் ஒரு ஒரு ஐரோப்பிய நிகழ்ச்சி ஒன்றில் ஆன்லைனில் பேசின பேச்சு மனுஸ்மிருதி குறித்து, அதை வெட்டி ஒட்டி பரப்புனாங்க. இந்து பெண்களை திருமாவளவன் வந்து அவமதித்து விட்டார், இழிவுபடுத்தி விட்டார்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஆராசா அவர்களை வச்சு நடக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க, என்ன நடந்துச்சு? அவ்வளோதான், விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட்டணியில் கூட இடம் இருக்காது, திமுகவே வெளியே தள்ளிடுவாங்க. ஏன்னா இவர் வந்து தேவையில்லாமல் பேசி இப்போ இந்து ஓட்டெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, பிஜேபி இந்து ஓட்டை இதனால் கன்சாலிடேட் பண்ணிடுச்சு, திமுகவுக்கு இனி இந்து ஓட்டு வராது, பிசிக்கு அவள் கூட்டணியில் வச்சுருந்தா பெரிய ஆபத்து தான், ஏற்கனவே திமுக இந்து விரோத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவர் வேறு இப்படி பேசி திமுக கூட்டணியே இந்து விரோத கூட்டணி தான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வெட்டி பரப்புனாங்க. என்ன நடந்தது? திமுக ஆட்சிக்கு வந்தது, பிசிக்கே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 2 பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். பிசிக்கு வரலாற்றிலேயே இந்த சட்டமன்ற தேர்தல் வரலாற்று தேர்தல், திருப்புமுனை தேர்தல், அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் வச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், உண்மையான இந்துக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற இந்துக்களுக்கு, ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்துக்களுக்கு, விளிம்பு நிலையில் கிடக்கிற இந்துக்களுக்கு, அவங்க தான் 97 விழுக்காடு இந்துக்கள். அந்த இந்துக்களுக்கு யார் வருவா? அந்த இந்துக்களின் கல்விக்காக, அந்த இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக, அந்த இந்துக்களின் வேலைவாய்ப்புக்காக, அந்த இந்துக்களினுடைய அரசியல் அதிகாரத்திற்காக யார் நிற்பா, யார் நிற்கிறா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க.